Hi friends, welcome back to our channel Receipe Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. இது நம்ம சின்ன வயசுல விரல்ல மாட்டி சாப்பிடுவே இல்லீங்களா அந்த முறுக்கு, ரிங் முறுக்கு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யலாம். வெறும் மூணே மூணு இன்கிரிடியன்ஸ். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு மைதா, கால் கப் அளவுக்கு ரவை. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். அதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கொஞ்சம் காய்ச்சி சூடாக வார்மாக இருக்கும்போது அதில் ஊற்றிடுங்க. இப்போது அதை நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இப்படி பிடிக்கும் போது உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா அந்த டைம் வரைக்கும் நம்ம அதை நல்லா பிசையணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிடுங்க. இது கரெக்டான ஸ்டேஜ் பார்த்திங்களா. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக அப்படியே பிசைஞ்சே நமக்கு வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்திங்கன்னா இப்போ 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த டஃப் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சதை அந்த மாவில் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பிசையணும். பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. தொடும் போதே அந்தளவுக்கு பிசையணும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மாவு எடுத்து நீட்டாக உருட்டும் இல்லைங்களா அந்தளவுக்கு மெலிசாக நீட்டாக உருட்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உருட்ட ஆரம்பித்து கொஞ்சம் பெருசாக வர இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரிங் ரிங்காக ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்களா நீட்டாக உருட்டியாச்சு. இப்போ வந்து அது ரிங்காக ரெடி பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டா அவ்வளோதாங்க நம்ம ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு எண்ணெயில் பொரித்ததும். ஸோ இதை பார்த்திங்கன்னா மூணாக இப்போ ஒரு இதுவும் நான் ரெடி பண்ணிவிட்டு மூணு அதில் கட் பண்ணுறேன். கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சைட்லேயே வந்து எண்ணெயை காய்ச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க இது செய்யறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ரொம்பவே ஈஸியானது. ஈவினிங்க்குள்ள ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ஸ்நாக்ஸுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ.